அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். அன்றாடம் உங்களிடம் ராசி பலன்களை கூறி வரக்கூடிய நான் தற்போது உங்களிடம் இன்றைய ராசி பலனை கூற உள்ளேன். முதலில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு 31/7/2023 ஆடி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, திரியோதசி திதி காலை 7:27 வரை, பின்பு வளர்பிறை சதுர்தசி திதி, பூராட நட்சத்திரம் மாலை 6:58 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை, சுப உரையல் மதியம் 12:00 முதல் 1 மணி வரை, மதியம் 3:00 முதல் 4 மணி வரை, மாலை 6:00 முதல் 8 மணி வரை, இரவு 10:00 முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் குரு ராகு, கடக ராசியில் சூரியன், சிம்ம ராசியில் செவ்வாய் புதன் சுக்கிரன் வக்ரகதியில், துலா ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி வக்ர நிலையில். இனி இன்றைய ராசி பலன். மேஷராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. குடும்பத்திலிருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். வேலையாட்கள் உறுதுணையாக இருப்பதால் நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளிடம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சிவன் ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவது மூலமாக நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எதிலும் துணிவோடு செயல்படுவீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாக கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உள்ளதால் பொறுமையோடு இருப்பது, ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டும் என்றவென்றால் அந்த சூழ்நிலையில் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும்.
பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணங்களுக்கு தற்போது ஒரு செயல் வடிவம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி தற்போது சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய உயர்வானது சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான ஒரு பொருளாதார அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. உங்களுக்கு உள்ள கடன் பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பது மூலமாக கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தேக்கங்கள் எல்லாம் தற்போது விலகக்கூடிய ஒரு சூழலானது இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனி அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது படிப்படியாக குறையும். பிரச்சனைகளை ஏற்படுத்தியவர்கள் கூட உங்களிடம் சுமூகமாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து நீங்கள் மற்றவர்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பூர்வீக வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிலவிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட தற்போது விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். ஒரு வயது மூத்தவர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. தேக ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இயற்கை உணவுகளை உட்கொள்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒரு முக்கிய செயல்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் வேலையாட்களை அனுசரித்து செல்வது, கூட்டாளிகளை கலந்தாலோசித்து செயல்படுவதன் மூலமாக நீங்கள் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். நீங்கள் எதிலும் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த வேலை பளு சற்று குறையும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணியை பகிர்ந்து கொள்வதால் நீங்கள் மன நிம்மதியுடன் பணிபுரிய முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான பண வரவுகள் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். மனைவி பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சுமூகமாக மாறி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பொதுவாக ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள்.
சூழ்நனுக்கு தக்கவாறு நீங்கள் செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பாக ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பொதுவாக அரசு அதிகாரியிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது. வேலைக்கு செல்பவர்கள், உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். ஒரு சிலர் புதிய வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. கன்னிராசி நேயர்களே, எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். அதன் காரணமாக நாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் சற்று தாமதமாகும். எது எப்படி இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு தீர்வு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. பொதுவாக வெளியூர் பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூல பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. பணியில் இருப்பவர்களுக்கு வேலைபடு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். துளாராசி நேர்களே, உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். தொழில் ரீதியாக புதிய திட்டங்களை போட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளும் ஆதரவுகளும் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பும் பிறரால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் இன்றைய நாளில் இருக்கிறது. பெண்கள் மூலமாக சிறு சிறு வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் பலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உறவினர்களின் உதவியானது தக்க நேரத்தில் கிடைத்து பெரிய பிரச்சனைகளை கூட சமாளிக்கக்கூடிய ஒரு அனுகூலங்கள் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைக்கும். தாய் வழி உறவினர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால் நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான சூழ்நிலை இன்றைய நாளில் இருக்கும். குறிப்பாக வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே,
உங்களது செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு நேரமாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். பங்காளி வகையில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் முழுமையாக மறைந்து மன மகிழ்ச்சி உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. வயது மூத்தவர்களிடம் சற்று பேசுகின்ற போது நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. தொழில் நிமித்தமாக உங்களுடைய அனைத்து செயல்களும் அனுகூல பலன்களை தரும். வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாமா அதனை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு மற்றவர்களிடம் இருப்பதால் பிறரிடம் பேசுகின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். நம்பியவர்களே உங்களுக்கு சிறு சிறு நெருக்கடிகளை தரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் சற்று கவனத்தோடு இருந்தால் நீங்கள் போட்ட முதலை எடுக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் சக ஊழியர்களுடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்பராசினியர்களே, உங்களது பலமும் வலிமையும் கூடும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் குறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றுவீர்கள். எதிரும் சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த உடல் பிரச்சனைகள் எல்லாம் குறையும். குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒற்றுமையான சூழ்நிலை உண்டாகும். இன்றைய நாளில் நீங்கள் தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருந்தாலும் அதற்கான சன்மானத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் உழைப்பு மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடியவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உண்டாகும். பெண்கள் வழியில் வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்களின் பண வரவு மிகச் சிறப்பாக இருக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சற்று குறையும். வீண் மருத்துவ செலவுகள் குறைந்து மன நிம்மதி உண்டாகும். இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி உங்களிடம் ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் திருமண வாழ்க்கையை பற்றி உங்களிடம் பேசி வருகிறேன். இன்றைய நாளில் திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக யாருக்கு இருக்கிறது, கணவன் மனைவி இடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் யாருக்கு எப்பொழுது ஏற்படுகிறது என்பதனை பற்றி உங்களிடம் சற்று விளக்கமாக கூற உள்ளேன். ஒரு ஆணின் ஜாதகத்திற்கு லக்னத்துக்கு ஏழாம் இடம் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், 2ஆம் இடம் குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆகும்.
2-7 சுக்கரன் சிறப்பாக இருப்பது ஒரு ஒற்றுமையான மன வாழ்க்கையை ஏற்படுத்தும். அதுபோல பெண்ணின் ஜாதகத்தில் 2-7 செவ்வாய் கலத்தரக்காரன் என்ற காரணத்தினால் சிறப்பாக இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் எந்த ஒரு சூழ்நிலையில் ஏற்படுகிறது என்றால் ஒருவருக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தி மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. திசை என்பது ஒரு ஒரு பெரிய நேரமாகும், பெரிய நேரம் கூட அதிகப்படியான காலமாகும். இப்போ சனி திசைன்னு பார்த்தா 19 வருஷம் நடக்கும், ராகு திசை என்றால் 18 வருஷம் நடக்கும். திசையை 9 பிரிப்பது தான் புக்தி, திசையின் உட்பிரிவு தான் புக்தி. குறிப்பாக ஒருவர் ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2 குடும்ப ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 2 கலத்தரஸ்தானம் சொல்லக்கூடிய 7 பாவகிரகம் இருப்பது மிக மிக தவறு. நவகிரகங்களில் ஒரு சில கிரகங்கள் பாவகிரகங்களாக இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள் மிகவும் கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கிறது. பாவகிரகங்களில் கொடிய பாவகிரகங்களாக கருதப்படக்கூடிய கிரகங்கள் சனி, ராகு மற்றும் கேது. சனி ராகு கேது தான் அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாகும். அதிலும் குறிப்பாக சனி ராகு தான் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாகும். எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு ஜாதகத்தில் 2-7 இருக்கிறது அவ்வளோ நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. அதுபோல 2-7 என்பது அவ்வளோ சிறப்பான அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆண் ஜாதகம் என்றாலும் சரி, பெண் ஜாதகம் என்றாலும் சரி, 2-7 சனி ராகு கேது இருப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக 2-7 சனி அல்லது ராகு ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே கெடுதின்லாம் நான் சொல்லல, அப்படி அமைய பெற்றால் அந்த கிரகங்களுடைய திசை அல்லது புக்தி திருமணம் நடைபெற்ற உடனே வந்தால் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு ஆணு என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி, திருமணம் நடைபெற்று முதல் ஒரு 15 காலம் மிக மிக ஒரு முக்கியமான காலமாகும். அதிலும் குறிப்பாக முதல் 10 காலம் மிகவும் முக்கியமான காலமாகும். அந்த 10 ஒரு 2 அமைய பெறக்கூடிய சனியுடைய திசை அல்லது புக்தி, 7 அமைய பெறக்கூடிய ராகுவுடைய திசை அல்லது புக்தி, 2-7 அமையக்கூடிய சனியுடைய திசை அல்லது புக்தி நடைபெற்றால் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை குறைவினை உண்டாக்கும். குறிப்பாக எந்த ஒரு ஜாதகருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-7 சனி அல்லது ராகு இருக்குது, பாவகிருதியாகவும் 2-7 இருக்குன்னா இந்த 2-7 அமைய பெற்ற கிரகத்தோட திசை வந்து கரெக்டாக ஒரு ஆணுக்கு 25-40 வயசுக்குள்ளே நடந்தாலும் ஒரு பெண்ணுக்கு 25-35-40 வயசுக்கு நடந்தாலும் அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஜாதகமாகும். அப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட ஜாதகங்களை பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது 7 ஒரு பாவகிரகத்தோட திசை நடக்குது, திசை வந்து கல்யாண வயசில் நடக்கிறதுனால இந்த ஜாதகம் வந்து பொருத்தத்துக்கு ஒத்து வராதுன்னே சொல்லியே கொடுத்துடுற நிறைய பேருக்கு. அதே மாதிரி 2 ஒரு பாவகிரகம் இருந்து அந்த பாவகத்தோட திசை நடக்குது, இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அது வந்து கணவன் மனைவி ஒற்றுமையை பாதிக்கும், அதனால் இந்த ஜாதகம் வேண்டானே எடுத்து கொடுத்துருது. பொதுவாக வந்து 7 ஒரு பாவகிரகம் இருக்குது, சனி ராகு கேது இருக்குது, அந்த கிரகத்தோடைய திசை வந்து கல்யாணம் நடந்த உடனே வருதுன்னா என்ன பண்ணுதுன்னா சூழ்நிலை காரணமாக 1-2 பேருக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஒரு சில இடங்களில் என்ன ஆகுதுன்னா கல்யாணமாகி கணவர் ஒரு ஊரில் மனைவி ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி அமைப்புகள், ஒரு மாதத்துக்கு 2 வந்து பார்க்கறது, அல்லது வந்து வேலை நிமித்தமாக கணவர் ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிடுறது, வெளிநாட்டில் வந்து கணவர் இருக்கிறது, மனைவி இந்த ஊரில் இருக்கிறது, ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 2-7 எந்த ஜாதகத்துக்கு பாவகிரகம் இருக்கிறதோ அந்த ஜாதக நேயர்கள் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கணவர் ஒரு ஊரில் மனைவி ஒரு ஊர்லன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சிக்கலான நிலையினை உண்டாக்குறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் அல்லது பெண் ஜாதகத்தில் கல்யாணம் நடந்த உடனே கேது திசை வரக்கூடாது.
ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணத்துக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாகும். ஒரு ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி, கேது திசை வந்தாலும் கேது நட்சத்திரத்தில் அமைய பெற்ற கிரகங்களுடைய திசை வந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு நாட்டம் இல்லாமல் போகும். குறிப்பாக சொல்லணும்னா தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு நாட்டம் இல்லாமல் போகும். ஒருவருக்கு கேது தொடர்புடைய தசாபத்தி நடைபெற்று ஒருவருக்கு கேது தொடர்பு இல்லாத தசாபத்தி நடைபெற்றால் ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், நிம்மதி குறைவுகள், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நிம்மதி இல்லாத அமைப்புகள் ஏற்பட்டுவிடும். பொதுவாக ஒரு ஆண் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அல்லது ஒரு பெண் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், குறிப்பாக கேதுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்திருந்தால், அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1-7 கேது இருக்க மாதிரியோ, அப்படி இல்லைன்னா 7 அதிபதி கேதுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி மகத்தில் மகம் மூலத்தில் இருக்கிற மாதிரி ஜாதகமோ, அல்லது கலத்தரக்காரகன் ஒரு பெண்ணுக்கு பார்க்கக்கூடிய வரனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரம் இருக்க மாதிரியோ, அல்லது ஆணுக்கு ஜாதகம் பார்க்கும்போது பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேதுவோட நட்சத்திரம் இருக்கிற ஜாதகமோ பார்த்துவா தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்து ஒருத்தர் கேது ஆதிக்கத்தில் பிறந்த ஒருத்தர் ஒன்பே கேது ஆதிக்கம் இல்லாத நபரை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் நிம்மதி குறைவுகளும் திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் ஏற்பட்டு வருகிறது. கணவன் மனைவி இடையே ஒரு ஒற்றுமையை குறைவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கொண்ட ஜாதகங்களை பற்றி சில கருத்துக்கள் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் போது ஒரு புது தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.